हेलो फ्रेंड्स, वेलकम टू पास लाइफ स्टाइल। इनकी नम्बर पाकपो रेसिपी वनीला स्पॉन्ज केक। नहीं नम्बर चैनल फर्स्ट टाइम पाक्रीन सब्सक्राइब पनिकोंगा, पकतल रुक बेल आइकॉन प्रेस पनिकोंगा। वांग वीडियो कुल पोला। இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து மீடியம் சைஸ் முட்டை எடுத்து இருந்தால் மூணு முட்டை எடுத்துக்கோங்க, இல்லை சின்னதாக இருந்தால் நாலு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணு முட்டையை வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணணும். உங்ககிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நிறைய நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி நுரைச்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா லைட் எல்லோவாக வந்த பிறகு நான் வந்து இது கூட முக்கால் கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்ஸ் டைம்ஸாக பிரித்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு சர்க்கரை ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கணும். இப்போ வந்தப்போ இது கூட கால் கப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு கால் கப் பால் ஊற்றிருக்கேன். காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் நான். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். இது வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஜலிச்சு வச்ச மாவை வந்து நம்ம அந்த முட்டைலாம் அடித்து வச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரே டைரக்ஷன்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிச்சிடக்கூடாது. ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா அந்த முட்டையில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். கட்டி இல்லாமல் அடிச்சிக்கணும். இப்போ இது கூட வந்து நான் டின்னில் வந்து வெண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா வழித்து ஊற்றிக்கோங்க ஃபுல்லாத்தையும். இப்போ இதை வந்து ஒரு மூணு வாட்டி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடியில் இதுவாகும். நான் அவன் வந்து 15 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். 180 டிகிரி செலிஷியஸில் ப்ரீ ஹீட் ஆன பிறகு இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து 180 டிகிரி செலிஷியஸில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த கேக்கை வந்து எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எனக்கு இது வெந்துடுச்சுன்னு தெரியும். அதனால் நான் வந்து டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் இந்த சைஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் பட்டர் ஷீட் போடல, அதனால் இதை வந்து இப்படி பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை கவுத்தி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஏர் பபிள்ஸ்னால தான் இந்த கேப் இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.